நியூஸ் அண்ட் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா வைரஸ் பாதிப்பு ஒரு பக்கம் இருக்க, திரை பிரபலங்கள் மறைந்துட்டே வருவது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நேற்று ஹிந்தி நடிகர் இர்ஃபான் கான் மறைந்த நிலையில் இன்று ஹிந்தியில் மூத்த நடிகரில் ஒருவரான ரிஷி கபூர் காலமாயிருக்காரு. ரிஷி கபூர் மரணத்தை அமிதாப் பச்சன் ட்விட்டர் பக்கத்தில் உறுதிப்படுத்தியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ரிஷி கபூருக்கு கடந்த 2018 புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்காக நியூயார்க்கில் ஓராண்டு காலம் சிகிச்சை பெற்றிருக்காரு. பின்னர் உடல்நலம் தேறி செப்டம்பர் 2019 இந்தியா திரும்பியிருக்காரு. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்காரு. மறைந்த பிரபல ஹிந்தி நடிகர் ராஜ்கபூரின் 2வது மகனான இவர் தந்தை நடிப்பில் வெளியான மேரா நாம் ஜோக்கர் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானார். அப்படத்திற்காக குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதையும் பெற்றார். அவரோட பல்வேறு படங்களில் ஜோடியாக நடித்த நீத்து சிங்கை திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவரோட மகன் ரன்பீர் கபூர் இப்போது பாலிவுட்டில் முன்னணி இளம் நாயகனாக வலம் வந்துட்டுருக்காரு. இம்ரான் ஹாஸ்மி நடிப்பில் பாலிவுட்டில் கடந்த ஆண்டு வெளியான தி பாடி படத்தில் நடித்தது தான் ரிஷி கபூரின் கடைசி படம்னு சொல்கிறாங்க. இவரோட மறைவு பாலிவுட்டில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரை பிரபலங்கள் பலரும் இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நியூஸ் ஹண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.